ஓவியத்தாளினையும் என் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் புனையா ஓவியம் என்றால் நான் பார்க்கலாம். அதாவது புனையா ஓவியம் என்பது கோடுகளால் அழைக்கப்பட்ட ஓவியம் புனையா ஓவியம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது அவுட்லைன் டிராயிங்னு சொல்லுவோம். ஓகேயா, இந்த புனையா ஓவியம் என்ற சொல்லானது தமிழ் இலக்கியங்களில் அதிகமாக வந்து பயன்படுத்தி மனையம் பூந்த மணியமே கலைதானே புனையா ஓவியம் போல் நிற்றினவே என்று மணிமேகலையில் வந்து பாடப்பட்டுள்ளது. இப்போ வந்து நம்ம புனைந்த ஓவியம் என்றால் என்னன்னு பார்க்கலாம். அதாவது புனைந்த ஓவியம் என்பது வண்ணங்களால் நிரப்பப்பட்ட ஓவியம் புனைந்த ஓவியம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது கலர் அப்ளை பண்ணி பண்ணக்கூடிய ஓவியங்கள் எல்லாமே வந்து புனைந்த ஓவியங்கள்னு அழைக்கப்படுது. ஓகேயா, இந்த புனைந்த ஓவியம்னு சொல்லானது வந்து தமிழ் இலக்கியங்களில் இதுவும் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. மாங்குடி மருத்தனார் என்னும் புலவர் வந்து பாண்டிய மன்னனின் சித்திர மாடத்தை வந்து கயன் கொண்ட வயன்குடை நகரத்து செம்பி என்ற செஞ்சுவர் புனைந்து என்ற பாடலில் புனைந்து என்ற சொல்லானது அவர் பயன்படுத்தியிருக்கிறார். காஞ்சி கைலாசநாதர் கோயில் வந்து கிபி 800 வந்து கட்டப்பட்டது. இங்கே வந்து பல சிற்றாலயங்கள் உள்ளது. இங்கு அதிகமாக வந்து புனையா ஓவியங்கள் காணப்படுகிறது. ஓவியம் பழகுவதற்கு அடிப்படை பயிற்சியை புனையா ஓவியங்கள், அதாவது கோட்டு ஓவியங்கள்னு சொல்லுவோம். அதை வந்து தமிழ் இலக்கியத்தில் வந்து புனையா ஓவியங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பெயிண்டிங் பண்ணது வந்து புனைந்த ஓவியம்னு அழைக்கப்படுகிறது. ஓகே, எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.